சீமான் அவர்களை பெரிய எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் அவர்கள் பேசுகிற போது, இதுவரை தமிழ்நாட்டில் அம்மா உப்பு, அம்மா உரம், அம்மா உணவகம் அதான் இருந்துச்சு. இப்போ அந்த வரி ஜிஎஸ்டி வரியும் அம்மா வரி தான் இப்போ தான் நமக்கு தெரியுது. இந்த வரி விதிப்புக்கு பேரை சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. அம்பானியுடைய பெட்ரோலுக்கு வரி இல்லை, அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்லை, மல்லையாவின் சாராயத்துக்கு வரி இல்லை. ஆனால் ஒரு ஓலை குடிசையில் ஒரு ஏழு அப்பத்தாம் உடையிற ஓலைக்கொட்டானுக்கும் ஊறுகாய்க்கும் வரி இருக்கு. ஊதுபத்திக்கும் மெழுகுபத்திக்கும் வரி இருக்கு. பர்க்கருக்கு 5 விழுக்காடு, கடலை மிட்டாய்க்கு 18 விழுக்காடு, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு, மக்கள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, எனக்கு லாபம் 10 விழுக்காடு தான், ஆனால் வரி 25 + 28 53 விழுக்காடு. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், தயவுசெய்து பெருமக்களே, இந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு வரியை என்ன கொடுத்துருங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடைக்கு பொருள் விற்பனைக்கு வந்தது, ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்தது. இந்த வரி விதிப்பை எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு நீங்கள் பால் தரமாட்டீங்க, பழங்கள் தரமாட்டீங்க, சோறு தரமாட்டீங்க, நீர் தரமாட்டீங்க, ஆனால் தினம் 100 மில்லி ரத்தம் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்படின்னா நான் வாழ மாட்டேன், வளர மாட்டேன், செத்து போயிடுவேன். ஒரு நாடு தன் நாட்டின் மண்ணின் வளம், மனித பேராற்றல், இதை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வளர்வதுதான் பொருளாதார வளர்ச்சி. வெறும் வரியை மட்டும் வாங்கி 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 ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் என்பது வேடிக்கை. பொருளாதாரத்தில் பல அடுக்குகள் இருக்கு. ஒன்று ஒட்டுண்ணி பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம், பொதுநல பொருளாதாரம், சேவை பொருளாதாரம். இதில் இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது அடாவடி பொருளாதாரம். நான் தோட்டத்தில் போய் வாழையை வைப்பேன், அதை நட்டு வளர்த்து அதுக்கு தோவை இழுச்சு விட்டு அதுக்கு மண்ணடைச்சி விட்டு உரம் போட்டு வளர்த்து எல்லாம் வைப்பேன். அது தார் விட்டு பழுத்து தொங்கும்போது ஒரு யானை வந்து கொலை எடுத்துன்னு போயிடும். இதுதான் இந்த ஜிஎஸ்டி. இந்த பொருளாதார கொள்கைக்கு பேர் அடாவடி பொருளாதார கொள்கை. எங்க அண்ணன் சொல்றாரு, மாநிலங்களினுடைய வருமானம் பெருகி விட்டது. அப்படின்னா தமிழ்நாடு அரசு பெற்ற 5 லட்சம் கோடி கடனை கட்டிடுவீங்களா நீங்க? இப்போ இது ஒவ்வொரு மாநிலங்களினுடைய பொருளியல் தன்னாட்சியின் மீது தொடுக்கப்பட்ட போர். அதை நல்லா விளங்கணும். நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கை, சந்தை பொருளாதார கொள்கை. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த நாடும் வாழாது, வளராது. இது சத்தியம், எழுதி வச்சுக்கணும். ஜிஎஸ்டி பத்தி பேசினால ரெண்டே சந்தேகம் தான். ஒண்ணு, வரியே இதற்கு முன்னால் இருந்தது இல்லையா, இப்பதான் வரி விதிக்கிறாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, ஜிஎஸ்டி வந்த பிறகு எந்தெந்த பொருளுக்கெல்லாம் வரி கூடிருச்சுன்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் வரி அதிகரிச்சுட்டாங்க, வரியை குறைச்சிருக்காங்களா அதிகரிச்சிருக்காங்களா? ஒண்ணு இல்ல, நீங்க மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி, ஓலைக்கொட்டாம், ஊறுகாய்க்கு வரி ஏத்திருக்கீங்களா இல்லையா? முன்னாடி வரி இருந்ததா இல்லையா? நீங்க பாதிப்பு இல்லைன்னா நெசவாளர் எதுக்கு போராடிட்டு இருக்கான்? எதுக்கு திரைத்துறையை இந்த கோவைனாவே மாமரக்கிற எந்திரம் தான், எதுக்கு 1000 கணக்கான தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க? நீங்களே என்ன சொல்லி வாங்க, பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம், மறுபடியும் சரி செஞ்சுக்கலாம்னா அப்ப பிரச்சனை இருக்குல்ல. நாம என்ன கேட்கிறோம், 5 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா, அது அந்த மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது. என்ன சொல்றது, அந்த மாநில அரசுகள் 7 - 12 விழுக்காடு வரி விதிச்சுக்கலாம். இந்த 5 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா நாடு கல்வியையும் மருத்துவத்தையும் சரியாக சமமாக தரமாக இலவசமாக கொடுக்குது. என் நாடு அதை தருமா, இந்த கேள்வி நான் என்ன கேட்கிறேன். இந்த வரியை நீங்க எடுத்துக்கிறீங்க, 28 - 30 கூட எடுத்துக்கிறீங்க, இது என்னவாக எனக்கு எந்த வடிவத்தில் திருப்பி வரும், என்னவா வரும்?
இந்த வரியை எடுத்துக்கிறீங்க, சுங்க வரியவா தூக்குங்க, 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டி கடந்து வரோம்ல, அதுவும் முடியல. ஜிஎஸ்டிக்கு திருக்குறள் எதையுமே நம்ம பாட்டன் பாடாம போயிட்டாரோன்னு நினைச்சோம், பாடியிருக்கிறாரு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. இதுக்கு என்ன அர்த்தம்? நள்ளிரவுல சாமத்துல ஆயுதத்தை வச்சு மிரட்டி மக்கள்கிட்ட பணத்தை பறிக்கிற திருடன் செய்யற செயல் எவ்வளவு கொடுமையானதோ, அது போல நள்ளிரவில் சட்டம் ஏற்றி மக்கள்கிட்ட அநியாயமா வரி விதிப்பதும் அதை போல கொடுமையானது. எல்லா நாடும் ஏன் நாட்டுல வந்து முதலீடு செய்து, ரஷ்யா வருது, கொரியா வருது, ஜப்பான் வருது, ஆனால் இது எந்த நாட்டிலேயாவது ஏன் நாடு முதலீடு செஞ்சிருக்கா? இல்ல. ஆனா ஏன் நாடு முதலீடு செஞ்சிருக்க எங்க? சுவிஸ் வங்கியில. சுவிஸ் வங்கியிலிருந்து கருப்பு பணத்தை கொண்டு வாங்க, அப்பத்தான் சுருக்கு பையில இருந்து கருப்பு பணத்தை பணத்தை எடுக்கிறாங்க. ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி நாங்க என்ன வரியே வேணான்னு சொல்லல, வரியே வேணான்னு சொல்லல. எங்க அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் மகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல, காந்திய சுதேசி, காந்திய சுயராஜ்யம், அதான் என்ன இருக்கோ அது, அதான் தற்சார்பு. இந்த தற்சார்பு பொருளாதார கொள்கையை வகித்த காந்தியினுடைய உதவியாளர் ஐயா ஜே சி குமாரப்பா சொல்றாரு, வரி என்பது வளர்ந்து விட்ட மரத்தை வெட்டி கரியாக்குவது போல வரி இருக்கக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? அந்த மரத்தின் நன்கு கனிந்த கனியை மரத்திற்கு வலிக்காமல் பறிப்பது போல மக்களிடத்தில் வரியை பெறணுங்கிறாங்க. பண மதிப்பிழப்புல என்ன சொன்னாங்க? பொறுத்திருந்து பாருங்கள், 6 மாசத்தில் நாடு சொர்க்கமாக போகிறது, எங்கேயோ போக போகிறீர்கள் எல்லாம். கடைசியா வளரும் நாடுகள் பட்டியலிருந்தே நம்ம நாட்டை தூக்கிட்டான். வளர்ந்த நாடாயிருச்சோ, வளர்ந்த நாடாயிருச்சோ, வளர்ந்த நாடாயிருச்சோ. ஏழ்மையை ஒழிக்கணும், ஒரே வழி ஏழைய கொன்று. அடித்தட்டு மக்கள், சாமானிய மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த எந்த பொருட்களையும் வரி உயர்த்தப்பட்டிருக்கு? பாருங்க, அத்தியாவசிய பொருளுக்கு வரி இல்லைங்கிறீங்க, ஆனால் மூலப்பொருளுக்கு தான் வரி விதிச்சிருக்கோம் அப்படிங்கிறீங்க. மூலப்பொருளை கொண்டு உற்பத்தி செய்யப்படுற அத்தியாவசிய பொருளின் விலை ஏறுமா யாராவது? அதான் கேள்வி. அரிசி ஒரு கிலோ பாக்கெட், பருப்பு ஒரு கிலோ பாக்கெட், பால் பாக்கெட்ல வருது, அப்புறம் என்ன மைதா பாக்கெட்ல வருது, ரவா பாக்கெட்ல வருது, எல்லாமே பாக்கெட்ல தானே வருது பிராண்டட். அப்ப அதுக்கு வரி இருக்கா இல்லையா? அத்தியாவசிய பொருளுக்கு வரி இல்லைன்னா, அத்தியாவசிய பொருளுக்கு நீங்க வரி விதித்தால் நீங்க வரி இல்லைன்னு சொல்றதுக்கு பெருமை கொள்ளக்கூடாது, சிறுமைப்படணும். கல்வி மருத்துவத்துக்கு வரி இல்ல, சேவை. ஆமா, சேவை யாருக்கிட்ட இருக்கு? கல்வி மருத்துவமும் அதானே கேள்வி. எல்லாம் தனியார் மயம், தாராள மயம்னா அரசின் வேலை என்ன? கல்வி தனியார் மயம், தண்ணீர் தனியார் மயம், சாலை தனியார் மயம், போக்குவரத்து தனியார் மயம், மருத்துவம் தனியார் மயம், அரசின் வேலை என்ன? கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடுறதா என்ன வேலை? பக்கத்துல ஒரு மாநிலத்துல 10,000 கிலோமீட்டருக்கு நதிகளை இணைத்துக் கொண்டு வர்றார் சந்திரபாபு நாயுடு. இங்க பிரிந்து போன நாள் அணியை இணைக்கிறதுக்கு வேலை நடக்குது. ஆந்திர மாநிலத்துக்குள்ள சந்திரபாபு நாயுடு அவர்கள் 2,500 தடுப்படைகளை கட்டுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார். இங்க 3,500 டாஸ்மாக் கடைகளை திறக்க போராடி கொண்டிருக்கிறார். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சரி, நன்றி வணக்கம்.